இப்போ பாருங்கள், நான் வந்து இதுக்குள்ளே பஞ்சு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போது பேர்டோட டெய்ல் வால் பகுதி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா, இதுக்கு ரிமைனிங் பார்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சிங்கிள் க்ரோஷேட் தான் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ண தேவையில்லை. சிங்கிள் க்ரோஷேட் பண்ணிகிட்டே உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டிகிட்டே வரலாம். நான் இந்த ஸ்டஃப்புக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எலவம் பஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு எலவம் மரம் இருந்துச்சு, அதில் இருந்து தான் நான் இந்த பஞ்சு சேகரித்து இதில் வந்து நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டன் கிடச்சதுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம், கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து நான் அந்த டெய்ல் பார்ட்டை வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இறகு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 6 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், 6 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். 2, 3 5, 6 பண்ணிவிட்டு இதை வந்து இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் இழுத்தா போதும், அது வந்து டைட் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு இந்த 6 செயின் இருக்கு இல்லையா, இதில் ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு 2 சிங்கிள் க்ரோஷேட் போடணும். ஃபஸ்ட்டு செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டோம். போட்டுட்டு மார்க் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ண இடத்துல மார்க் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு ஒவ்வொன்றையும் 2 2 போட்டு இந்த ரவுண்டை முடிக்கணும். முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, 2 ரவுண்டு முடிச்சிட்டோம். இன்னி வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து 1 சிங்கிள் க்ரோஷேட் போடணும், 2வது செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் போடணும். அடுத்து வந்து அடுத்து 3வது செயினில் வந்து 1 போடணும், 4வது செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அப்படியே இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிக்கணும்.
இந்த ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த எடுத்து மார்க்கர் எடுத்துட்டு ரெண்டு ஒரு ஒரு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். இப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், ரெண்டாவது செயினில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் போடணும். அந்த மாதிரி இந்த லூப்பு ஃபுல்லாக முடிக்கணும், இந்த ரவுண்ட் ஃபுல்லாக முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ண இடத்துல மார்க் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ அந்த ரவுண்டை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணணுன்னா, மூணு செயினில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட், நாலாவது செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிக்கணும். அந்த அடுத்த ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டில் வந்து நாலு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், அஞ்சாவது செயினில் டபுள் க்ரோஷேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டையும் ரிப்பீட் பண்ணி முடிக்கணும். முடித்தாச்சு. அடுத்த ரவுண்டு என்ன பண்ணணுன்னா, அஞ்சு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், ஆறாவது செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் ரெண்டு பண்ணணும். அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து முடிச்சிடுங்க ஃபுல் ரவுண்டும். அது வந்து பண்ணிட்டோம், இந்த ரவுண்ட் வந்து பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஆறு செயினில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும், ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஏழாவது செயினில் வந்து ரெண்டு சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும் இந்த ரவுண்டு ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொன்று செய்யணும். இன்னொன்று செஞ்சுட்டு நம்ம இப்போ இன்னும் ஒரு ரவுண்ட் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெண்டு சிங்கிள் பீஸஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரெண்டு பீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். பார்டர் வந்து ஒரு கலர் கொடுத்தா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்டர் கொடுக்க போகிறேன். இப்படின்னு பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வந்து சிங்கிள் க்ரோஷேட் பண்ணால் போதும் அந்த பார்டருக்கு. இப்போ பாருங்கள், இதை வந்து பார்டர் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இதை மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருந்தோ அந்த பக்கத்தில் இருந்தோ ஒவ்வொரு செயின் இருக்கும், அதை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டர் வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து பேர்டில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த பக்கமாக கொடுத்துடணும். இப்படி வர மாதிரி பண்ணணும். ஆல்ரெடி இங்கே வந்து ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வந்து இதை இப்படி வச்சுட்டு நம்ம இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அடிப்பாகத்தில் வந்து நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒயிட் கலர் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதுக்காக தான். இப்படி பண்ணோன்னா வெளியே தெரியாது. கொஞ்சமாக அந்த பக்கம் இருக்கிற அந்த இறகுல இருந்து கொஞ்சமாக த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். என்னதான் நான் அது வந்து வெளியே தெரியாது.
இப்படி வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த த்ரெட்டை இந்த நீடில் வச்சு தான் இதை இதிலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஐஸ் நோஸ் எல்லாம் வைக்கணும். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். Thank you.
இப்போ பாருங்க, என்னோட பேர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.